ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவியக சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இப்போது அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து மாவு, ஓமம், வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு, நெய், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா பெருங்காயம், உப்பு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அரிசி மாவை சலிச்சிக்கலாம். எந்த பலகாரம் செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மாவை சலிச்சிடுங்க. அதில் ஏதாவது கட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் சலிச்சிட்டு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ சலிச்சுக்கிறேன். இப்போது இதோடையே நம்ம உளுந்து மாவு, வெறும் சட்டியில் வறுத்து அரைச்ச உளுந்து மாவு, அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து சலிச்சிடலாம். இப்போ மாவு செய்யறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் நான் வந்து 2 பங்கு அரிசி மாவு எடுத்தேன். அதனால 2 பங்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1 பங்கு அரிசி மாவுக்கு 1 பங்கு தண்ணி. அந்த தண்ணியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் டேஸ்ட் பிடிக்காதவங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்திருந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் எல்லாத்தோட அளவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து உங்கள் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா இந்த மாதிரி பிசைங்க. ஃபஸ்ட்டு நல்லா உதிரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நல்லா அழுத்தமாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து சின்ன சைஸாக இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளங்கையிலே வச்சு நீளமாக்கினாலும் பரவாயில்ல. இல்லைனா இந்த போர்டில் வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 2 கையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக ஆக்கணும். ஆக்கினதுக்கப்புறமா இது மாதிரி ரிங் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஒரு விரலை நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி ரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த எண்ட்ஸை வந்து நல்லா அமுக்கி விட்டுறணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு விரலை வச்சுட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா எல்லா முறுக்கும் ஒரே அளவாக இருக்கும். இப்போ எல்லா முறுக்கையும் செஞ்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெயை வந்து மீடியமாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். நல்லா பொறுமையாக வேக வச்சிடுங்க. நல்லா எண்ணெயில் அந்த சலசலப்புலாம் நிற்கணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சிங்கன்னா தான் மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சலசலப்பெல்லாம் நின்றுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ரிங் முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவியக சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.